யாரெல்லாம் இப்போதைக்கு வைரஸ் தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளக்கூடாது? வாருங்கள், இது தொடர்பான முழுமையான தகவல் ஒன்றை என்று பார்ப்போம். வைரஸ் தடுப்பூசி போடும் நபர்களில் அநேகமானவர்கள் பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அநேக நாடுகளில் உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கின்றது. அதையெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக பயன்பாட்டில் இரண்டு தடுப்பூசிகள் தற்சமயம் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பல்வேறு நாடுகளில் இந்த இரண்டு தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. வைரஸ் தடுப்பூசிகள் அதன் அடிப்படையில் குறிப்பாக நோர்வே நாட்டில் இந்த வைரஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 29 நபர்கள் பரிதாபமாக உயிர் இழந்திருக்கின்றார்கள். இதுபோன்று அநேக நாடுகளில் இந்த வைரஸ் தடுப்பூசியினால் பக்க விளைவுகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. யாரெல்லாம் இப்போதைக்கு வைரஸ் தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளக்கூடாது? வாருங்கள், இது தொடர்பான முழுமையான தகவலை பார்ப்போம். தொடர்ந்து கேளுங்கள். வைரஸுக்காக இந்தியாவின் தடுப்பூசியான கோவாக்சின் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. வைரஸுக்கு எதிரான போரில் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்பட்டாலும் இந்த தடுப்பூசியை சுற்றி நிறைய சர்ச்சைகள் ஆரம்ப காலம் முதல் இருந்து வருகின்றது. வைரஸுடன் சேர்ந்து அவசரகால அங்கீகாரம் வழங்கப்பட்ட இந்த தடுப்பூசி பாதுகாப்பு தரவு மற்றும் உறுதியான சோதனை சான்றுகள் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் பலரும் அச்சமடைந்துள்ளனர். இந்தியாவில் வைரஸ் தடுப்பூசி போடப்பட்ட முதல் நாளில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை கோவேக்சினுடன் தொடர்புடையவை. தடுப்பூசியின் தற்போதைய பக்க விளைவுகள் இது சாதாரணமானது மற்றும் சில பக்க விளைவுகள் உருவாக்குவதற்கான தடுப்பூசிகள் ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்பட்டாலும் மரணம் வரை ஏற்பட்ட பக்க விளைவுகள் மக்களை தடுப்பூசி போட்டுக்கொள்வதில் தயக்கம் காட்ட வைத்துள்ளது. இந்த மரணம் வேக்சினுடன் தொடர்புடையது என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மற்ற தடுப்பூசிகளை விட வேக்சின் குறைவான பாதுகாப்பானதா? வேக்சின் அல்லது தடுப்பூசிகளுக்கு இடையில் தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்படவில்லை. நீங்கள் எந்த ஊசி போட வேண்டும் என்று உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. உரிய நாடுகள் எந்த நாடாக எடுத்தாலும் நீங்கள் வைரஸ் தடுப்பூசி போட வேண்டுமென்றால் ஊசியை நீங்கள் தெரிவு செய்ய முடியாது. அதுவே சட்டமாக காணப்படுகின்றது அனைத்து நாடுகளும். உங்களுக்கு தடுப்பூசிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. வேக்சின் இன்னும் ஆய்வில் உள்ள நிலையில் வேக்சின் உலகளவில் பயன்படுத்தப்படும் வேறு எந்த தடுப்பூசிகளும் முழுமையாக பாதுகாப்பானவை அல்லது பயன் உள்ளவை அல்ல என்பதை அறிந்து கொள்வது அவசியம். ஏனெனில் அவை ஒரு குறுகிய காலக்கெடுவில் சோதனை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் வேக்சின் தடுப்பூசியினால் பெரும்பாலான எதிர்வினைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை கருத்தில் கொண்டு இப்போது மற்றவர்களை விட சற்று குறைவான பாதுகாப்பாக தோன்றலாம். அதிக ஆபத்து நிறைந்த வகையைச் சேர்ந்தவர்களுக்கு அச்சங்கள் பெருகும் அல்லது முன்பே இருக்கும் சிக்கல்களால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. கேள்விகள் மற்றும் பாதகமான எதிர்விளைவுகள் கருத்தில் கொண்டு யாரெல்லாம் தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. இரத்தம் மெலிதாக்கியை பயன்படுத்துபவர்கள் வேக்சின் மற்றும் தடுப்பூசிகளைப் போலவே சருமத்தில் செலுத்தப்படும். இதனால் சிலருக்கு லேசான இரத்தப்போக்கு ஏற்படக்கூடும். இருப்பினும் நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட அல்லது இரத்தம் மெல்லியதை பயன்படுத்துபவர்களுக்கு இது ஏராளமான இரத்தப்போக்கு, வீக்கம் மற்றும் சிவத்தல் ஆகியவற்றில் வழிவகுக்கும். ஏனெனில் ஆன்டிகொலோன் உறைதலை தடுக்கின்றன. எனவே ஒரு ஊசி முள்கூட ஆபத்தானது மற்றும் அவர்களுக்கு கூடுதல் சிகிச்சை தேவைப்படுகின்றது. ஒவ்வாமை இருத்தல் ஒவ்வாமை உள்ளவர்கள் இப்போது உலகளவில் அதிக பக்க விளைவுகளால் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு ஒவ்வாமை வைரஸின் உள்ள உடலின் உடனடி எதிர்வுகளை மாற்றி அதிர்ச்சி, தீவிர சிபத்தல், மயக்கம், வீக்கம் ஆகியவற்றை வழிவகுக்கும். இது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும். கடுமையான எதிர்வினையாக கருதப்படுகின்றது. சில அரிதான சந்தர்ப்பங்களில் இது அபாயகரமானதாகவும் இருக்கலாம். ஒவ்வாமை உள்ளவர்கள் ஃபைசர் தடுப்பூசியில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏதேனும் தடுப்பூசி மூலம் ஒவ்வாமை அதிகரித்த வரலாறு உங்களிடம் இருந்தால் தடுப்பூசியை பெறுவதற்கு முன்பு மருத்துவரை ஆலோசிப்பது மிகவும் சிறந்தது.
கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு வேக்சின் அல்லது ஏதாவது வைரஸ் தடுப்பூசி பாதுகாப்பாக இல்லை என்பதற்கு ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றாலும் இதுபோன்ற பலவீனமான மாநிலங்களில் கடுமையான எதிர்விளைவுகள் அல்லது மாற்றப்பட்ட நோய் எதிர்ப்பு விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதனால் தடுப்பூசி போடுவது இப்போது பாதுகாப்பு அற்றதாக இருக்கும் இரண்டாவது கர்ப்பிணி அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மீது தடுப்பூசிகள் இதுவரை பரிசோதிக்கப்படவில்லை இதுவும் தடுப்பூசி குறித்த தகவல்களை கவலைகள் அதிகரிக்கின்றது நோய் எதிர்ப்பு மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகள் போன்ற நோய் எதிர்ப்பு தடுப்பு மருந்துகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மாற்றுகின்றன அதனால் சமரசம் செய்கின்றன ஒரு நோயாளி மோசமான எதிர்விளைவுகள் நாள்பட்ட நோய் தொற்றுக்கள் அல்லது சிறு வியாதிகள் முக்கிய மருந்துகளாக மாற்றுவதற்கு பாதிக்கப்படுகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதது தடுப்பூசியின் செயல்பாட்டு தன்மையையும் தோல்வியடைய செய்யலாம் எனவே இவர்கள் தடுப்பூசி போட காத்திருக்க அல்லது தாமதிக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் மற்றொரு வைரஸ் தடுப்பூசி பெற்றிருந்தால் அதாவது வேக்சின் உண்மைத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு வழிகாட்டல் என்னவென்றால் வேறு எந்த வைரஸ் தடுப்பூசியை ஏற்கனவே பெற்றிருந்தால் மக்கள் வேக்சின் தடுப்பூசி பெறக்கூடாது இது உடல் சிக்கல்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் உடலுக்கு வேறு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதனால் தடுப்பூசி வித்தியாசமாக செயல்படும் நாங்கள் பார்த்த விடயம் யாரெல்லாம் இப்போதைக்கு வைரஸ் தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளக்கூடாது தொடர்பான சிறிய தகவலை உங்களிடம் பகிர்ந்திருந்தோம் எமது கருத்துக்களை தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் தாருங்கள் புரியவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் நன்றி